இன்னைக்கு ஐஎம்டிபியில் 8.1 ரேட்டிங் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஓன்லி ஓடிடி. எட்டாம் ஆண்டு செப்டம்பர் தொடங்கி 2015 வரைக்கும் 7 சீசன்களாக 151 எபிசோட்களாக ப்ரூனோ ஹெல்லரோட உருவாக்கத்துல சைமன் பேக்கரோட நடிப்புல உருவான த மென்டலிஸ்ட் சீரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இதோட கதை என்ன அப்படின்னு பாத்துருவோம். பேட்ரிக் ஜேன், இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. இவர் ஒரு மைண்ட் ரீடரும் கூட. இவர் வந்து கலிபோர்னியா பியூரோ இன்வெஸ்டிகேஷன், அதாவது நம்ம ஊர்ல சிபிஐ அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல கன்சல்டன்டாவும் இருக்காரு. இவரோட மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் மூலமா நடக்கக்கூடிய கிரைம் எல்லாத்தையும் சால்வ் பண்றாரு. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு விதமா இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணி கடைசியில யார் மெயின் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. இதுதான் மெயின் ஸ்டோரி. இது ஒரு பக்கம் இருக்க, ஜேனோட மனைவியையும் குழந்தையையும் ஒரு சைக்கோ கில்லர், ரெட் ஜான்னு சொல்லப்படுற சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுறான். அவனை பிடிக்கவும் ஹீரோ களமிறங்குறாரு. இதுதான் மொத்த சீரீஸோட கதை. இந்த கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமான கதையா பார்த்திருப்போம், ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு கதை இருக்கும். உதாரணமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ வருவார், முழுசாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், அதுக்கப்புறம் கடைசியில் யார் குற்றவாளியும் கண்டுபிடிப்பார். முதல்ல இந்த சீரீஸோட பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தமாக 181 எபிசோடுங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு கதையும் 45 நிமிஷம், எல்லாமே யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு முடியாது. நம்மளை நல்லா சிந்திக்க வச்சு, ஒருவேளை இவர் பண்ணியிருப்பாரோ ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நம்மளை குழப்ப வச்சு கடைசியில் காரணத்தோட குற்றவாளியை நமக்கு காட்டும் போது, அட இதை மிஸ் பண்ணிட்டோமேப்பா அப்படின்னு சொல்ல வச்சிருவாரு இயக்குனர். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சமீப நாட்களாக நம்ம ஊரில் நல்ல வரவேற்பு பெற்று வருதுங்க. முன்னாடிலாம் வந்து கமர்ஷியலான படங்கள், அதாவது ஒரு பாடல் காட்சி, ஒரு காதல் காட்சி, இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கிய படங்கள் தான் அதிகப்படியான வெற்றியை பெறும். ஆனால் இப்போ சமீப காலமாக இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் படங்கள்லாம் அதிகப்படியான வெற்றி பெறுறத நம்ம பார்க்க முடியுது. உதாரணமாக யுத்தம் செய், வேட்டையாடு விளையாடு, துருவங்கள் 16, ராட்சசன், ஈரம் மாதிரியான படங்களும் மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு பெறுறதை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சீரீஸும். அடுத்ததா மெயின் கேரக்டரான பேட்ரிக் ஜேன். இவரோட கேரக்டரை சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பார், கீனாக வாட்ச் பண்ணார், ஹியூமரும் சூப்பராக பண்ணியிருப்பார். அவருடைய கரிஷ்மா, அவர் சிரிக்கும்போது ஒரு கரிஷ்மா வரும், அதனாலேயே ரசிகர்களை அதிகப்படியாக ஈர்த்திருப்பார். இதுவும் இந்த சீரியஸ் வெற்றியடைய ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. அடுத்ததான் நாயகியாக போலீஸ் அதிகாரியாக வர்ற ராபின் டியூனே. கியூட்டாக நடிச்சிருப்பாங்க இந்த சீரியஸில். இந்த சீரியஸில் ஒவ்வொரு கேரக்டரையும் டிசைன் பண்ண விதம் சூப்பராக அமைஞ்சிருக்கும். குறிப்பாக பிரதான கேரக்டர்ஸாக ஒரு 6 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் வந்து கொடுப்பாங்க. அந்த சிபிஐ கேங்கே வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேர்த்தியாக விறுவிறுப்போட ஒவ்வொரு எபிசோடையும் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பாக ரெட் ஜான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. இதில் 5வது சீசன் வரைக்கும் அந்த ரெட் ஜான் யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டவே மாட்டாங்க. அப்படி அந்த சஸ்பென்ஸ் மாறாமல் கொண்டு போயிருப்பாங்க. வெயிட்டான கேரக்டரை நமக்கு கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்ததாக கிளாஸியான ஒரு மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ரைட்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. 151 எபிசோடுக்கும் தனித்தனியாக கதை சொல்லும்போது எப்படி அடுத்தடுத்த சீசன்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு யோசிப்போம். ஆனால் யூனிக்கான விஷயத்த கொடுத்துக்கிட்டே அவங்க இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ரெட் ஜான் வர எபிசோட்லாம் தீயாக போகும். அடுத்ததான் நெகட்டிவ். ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ரிப்பிட்டேட்டிவாக இருந்ததா சில இடங்களில் ரசிகர்கள் நினைச்சதாகவும் விமர்சனங்கள் வெளியாச்சு. அதே மாதிரி சில இடங்களில் சட்டத்தை மீறதான காட்சிகள் இருந்ததாகவும் சில தரப்பினர் விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். இதோடைய ஹீரோ அதாங்க நம்ம ஜேன், சைமன் பேக்கர். இவரை பார்க்கும்போது நிறைய பேர் இவர் அமெரிக்கன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவர் அமெரிக்கன் கிடையாது, ஆஸ்திரேலியன். அங்கே தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. சைமன் பேக்கர் தன்னுடைய மீடியா பயணத்தை முதல்ல ஒரு ஆடுக்கு வந்து விளம்பரத்தில் நடித்து அதுலேருந்து தான் தொடங்கினாரு. அதுக்கப்புறம் தான் மென்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான சீரீஸில் நடித்த அப்புறம் அவருடைய பேர் பட்டி தொட்டி எங்கும் போச்சு. த மென்டலிஸ்ட் அப்படின்ற இந்த சீரியஸ் பல தரப்புல இருந்தும் பாசிட்டிவான விமர்சனங்களை அள்ளி குவிச்சதுங்க. அதனாலேயே இந்த சீரியஸ்க்கு நிறைய விருதுகளும் கிடைச்சது. குறிப்பாக இதோடைய நாயகனாக வர ஜேனுக்கு விருதுகள் வந்து குவிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கோல்டன் குளோப்ஸ்,
எம்மி அவார்ட்ஸ் அப்படின்னு பலவிதமான விருதுகளை இந்த சீரீஸ் வென்றிருக்கு. இதுல நல்லா கூர்ந்து கவனிச்சோன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அஞ்சாவது சீசன் வரைக்கும் ரெட் ஜானை காட்டியிருக்கவே மாட்டாங்க. அந்த அஞ்சு சீசன்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெட் அப்படின்ற கலரை காட்டி நமக்கு அந்த ரெட் ஜானோட நினைவுகளை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அஞ்சாவது எபிசோடுக்கு அப்புறமா தான் நமக்கு ரெட் ஜான்னா யாரு அப்படின்றதையே அவங்க ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதுல ஏஜென்ட் லிஸ்பனா வருவாங்க இல்லையா, அவங்க அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் தான். அவங்க அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அந்த ஆறு பேர் கொண்ட சிபிஐ கேங்ல லூவான் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவருடைய ஃபன்னியான கமெண்ட்ஸ்னால ரசிகர்களுடைய கவனத்தை அவர் ஈர்த்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய மனைவியான லூசி செகண்ட் சீசன்ல ஒரு எபிசோட்ல வருவாங்க. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த லூசி அதாவது அவங்க மனைவி கேரக்டரை யோவானே போய் கைது செய்யற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் 2011 டிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸோடைய ஹீரோவான சைமன் பேக்கருடைய மனைவி ரெபெக்கா சீசன் ஒன்லயே ஒரு எபிசோட்ல வந்திருப்பாங்க. ஆனா அப்ப பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது இவங்க தான் வந்து உண்மையான வைஃப் அப்படின்னு. அதே மாதிரி சைமன் பேக்கருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுமே ஒரு கேமியோ ரோல் மாதிரி சீசன் ஒன்லயே வந்திருப்பாங்க. இந்த சீரீஸ் ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதையை தாங்கி இருக்கு. அதுல ஒரு சில எபிசோட்ல ஆபாச காட்சிகள் வரும், ஒரு சில எபிசோட்ல கொலை பண்ற மாதிரியான காட்சிகள், வன்முறை காட்சிகள்லாம் நிறைய வரும், தகாத வார்த்தைகளும் அங்கங்க இருக்கும். அதனால 18 மேற்பட்டவங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதற்கு பிறகு குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கலாம். யாரு கொலகாரனா இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபீலை இந்த ஒட்டுமொத்த சீரீஸும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. ஓகே, ஒரு சூப்பரான சீரீஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி அருமையான திரைப்படங்களையும் அழகான சீரீஸ்களையும் அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது PT டிஜிட்டல்.